ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2021 பிளவவ வருஷம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவான நிலைகளை பார்க்கும்போது, ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்காரு, அவரோட புதன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காரு. கடக ராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன் பேர்ச்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. பெயர்ச்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்கறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். கன்னி ராசியில் பிறந்த அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 ஆனி மாதம் தமிழ் பிளவ வருஷம் பொதுவாக எப்படி இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம். உங்கள் ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்தில் தெய்வ அனுகூல ஸ்தானத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். இது ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதை தீர்ப்பதற்கு இறைவன் இந்த மாதம் ஒருத்தர் அனுப்ப போகிறார் அப்படிங்கிறது மாதிரி உறுதியாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் சஞ்சரிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் வரும், நல்ல சம்பாத்தியங்கள் உண்டு. இதுவரைக்கும் உங்களுக்கு பணம் எதுவும் மிச்சப்படலைன்னா இந்த மாதம் ஓரளவுக்காவது கையில் ஹேஷின் ஹெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. இது இல்லாமல் உங்களுடைய 3ஆம் மடத்தில் கேது பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் முதலே சொன்னது மாதிரி உண்டு. ஆனால் உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தியும் இந்த மாதம் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். அது விஷயத்தில் கவனமாக இருங்க. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கெட் இஸ் அப்டேஷன். ஸோ உங்களை இப்போ உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து புதிய விஷயங்களை எதாவது கற்றுக்குருவீங்க, அல்லது ஆன்லைனில் கரஸில் மேலே படிப்பீங்க. நீங்கள் ஒரு சிலர் ஏர்னிங் பண்ணுவீங்க, அல்லது ஒரு சிலர் லேர்னிங் பண்ணிகிட்ருப்பீங்க. இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் முதலே சொன்ன மாதிரி ஃபேவரபுளாக இருக்கும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட நல்லாயிருக்கு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை. அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமான சம்பாத்தியம் இருக்குது. இந்த மாதம் சேல்ஸுக்கும் வாய்ப்பு இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி குரு 6ல் இருக்கா. 4ஆம் இடம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக இருக்கக்கூடிய இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்களை சொல்வது 4ஆம் இடம். குறிப்பாக வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்குவதெல்லாம் 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, 4ஆம் அதிபதி குரு 6ல் இருக்கார். ஸோ நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை, ஆபரண சேர்க்கை எல்லாமே ஒரு சிலருக்கு இந்த மாதம் அமையும், வல்லது வரும், நல்லாவே இருக்குது. உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். மகிழ்ச்சி, சந்தோஷம் எவ்வளோதான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இந்த மாதம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சனி சோம்பல் அவங்க மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ ஹாப்பியாக இருங்க. அவங்களுடைய கரியரும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வேலை, வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இருந்தால் கூட ஒரு சிலருக்கு நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் இருக்குது. அதனால் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக 4ஆம் இடம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா அது அதனால் விவசாயத்தில் நல்ல வருமான சம்பாத்தியம் இருக்குது. அது மட்டுமல்ல,
நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலைக்கு ஏற்ற லாபம் வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. அஞ்சாம் இடம் காதல் மகிழ்ச்சி, ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதில் நிறைய அப்டக்கல்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உருவாகும். அதோட கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானமும் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கீங்கனாலும் அரசியல் சார்ந்த துறைகளில் ஒரு சிலருக்கு முன்னேற்ற வருமானங்கள் இருக்குது. அதோட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ஆன்லைனில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதன் மூலமாகவும் ஓரளவுக்கு லாபம் வருமானம் இருக்குது. ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கரியர் நல்லா இருந்தால் கூட அவசரப்படாதீங்க, பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க, வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருக்கும், அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஏழாம் அதிபதி ஆறில் இருந்தாலே மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். டைவர்ஸ் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் கிடைக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு செப்பரேட் ஆயிடுவார், பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்னா வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய எட்டாம் அதிபதி செவ்வாய் பகவானே லாபஸ்தானத்தில் இருக்கார். ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, இது வரைக்கும் வராத பணங்கள் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு எது இருந்தாலும் வரும். ஒரு சிலருக்கு பென்ஷன் பிஎஃப் கிராஜுவிட்டி எதுவும் இருக்கிற வர வேண்டியது இருக்கனாலும் கண்டிப்பாக இந்த மாதம் வந்துடும். உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவார்களால் உங்களுக்கு ஆதாயம் சகாயம் இருக்குது. ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதகம் ஒப்பன்னா மட்டுமே நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும். உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கார். அரசாங்கத்தால் நன்மை. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பதினோராம் இடத்துல செவ்வாய் சுக்கரன். உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. குறிப்பாக ஆண் நண்பர்கள் ஒரு சிலருக்கு செட் ஆவாங்க, பெண் நண்பர்களும் இந்த மாதம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அல்லது அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் இறை அருள் நல்லாவே இருக்குது. ஆறாம் இடத்துல குரு. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். குறிப்பாக ஒபிசிட்டிலாம் பார்த்துக்கோங்க, தைராய்டெல்லாம் பார்த்துங்க. நீங்கள் எதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். எல்லாத்துக்கு மேலே நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் துறையில் இருக்க, ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு கையில் பணம் தனம் பொருள் நல்லா இருக்குது. கரியரில் கவனமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க, கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்க வேண்டாம். எதிலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக சேல் ஆகாத ப்ராப்பர்ட்டிஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக சேல் ஆகும். வாங்குவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டிங்கன்னா இன்னும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். தேவையில்லாத ட்ராவல் உங்களுக்கு இந்த மாதம் வேண்டாம். அதில் மாத்திரம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார். தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக ஆஞ்சநேயர் பகவானுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதோட முருகனுடைய வழிபாடு நல்லா பண்ணுங்கள். உங்களுடைய நிறைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இந்த மாதம் கூடும். நன்றி, வணக்கம்.